இந்த விதையின் பேர் ஆவகாடோ விதை, ஆவகாடோ சீட். இந்த விதையை வைக்க இடங்கள் உண்டு. இந்த விதையை நீங்கள் குப்பையில் வைக்கலாம், இந்த விதையை நீங்கள் மாடியின் மேல் வைக்கலாம், இந்த விதையை நீங்கள் ஒரு பாஸ்கெட்டில் வைக்கலாம், இல்லை என்றால் இந்த விதையை நீங்கள் மண்ணில் வைக்கலாம். இவ்வளோ இடங்கள் இருந்த பிறகும் ஒரு இடம் மாத்திரமே விளைவு உள்ள இடமாக இருக்கிறது. இதை குப்பையில் வைக்கக்கூடும், இது பாஸ்கெட்டில் வைக்கக்கூடும், உங்கள் வீட்டில் வைக்கக்கூடும், உங்கள் மாடியில் வைக்கக்கூடும், வெயிலில் வைக்கக்கூடும். ஆனால் மண்ணில் வைக்கும் போது மாத்திரமே இந்த விதைக்கு விளைவு உள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு சில நேரங்களில் வீடு மாற்றும் நேரத்தில், நம் வீடை சுற்றிகரிக்கும் நேரத்தில் ஜனங்கள் சொல்வதை கேட்பீர்கள். ஏதாவது பொருளை கையில் எடுத்து சொல்வார்கள், இதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்க வேண்டும், இதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்க வேண்டும், இதை எங்கே நான் வைப்பது, இதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று. நம்ம வாழும் நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நம்முடைய அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைகள் கண்ணீர் நிறைந்ததாக இருக்கிறது. சில நேரங்களில் நாமும் யோசிப்பது உண்டு, என் கண்ணீரை நான் எங்கே வைக்கக்கூடும், என் கண்ணீருக்கு ஒரு இடத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும், எங்கே வைக்கக்கூடும் ஏனென்றால் சில நேரங்களில் நம்முடைய கண்ணீர் நம்முடைய சொந்த புருஷன் மனைவினால் புரிந்து கொள்ள முடியவில்லை, நம்முடைய கண்ணீரை குடும்பத்தார் அறிந்து கொள்ளவில்லை, நம்முடைய நண்பர்கள் கவலைப்படாதவர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய கண்ணீர் சில நேரங்களில் சமுதாயத்துக்கு பரியாசமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய கண்ணீருக்கும் ஒரு இடம் உண்டு. அநேக இடங்களில் நம்முடைய கண்ணீரை வைக்கக்கூடும், ஆனால் ஒரு இடம் மாத்திரமே விளை உள்ள இடமாக இருக்கிறது. என் கண்ணீரை என் புருஷன் மனைவி அறிந்து கொள்ளவில்லை, என் குடும்பத்தார் புரிந்து கொள்ளவில்லை, என் நண்பர்கள் நிதானித்து அறியவில்லை, என்னுடைய சமுதாயம் பரியாசமாய் மாற்றினது என்று யோசிக்கும் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை நேரத்தில் ஒரு காரியம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். நம்ம கண்ணீருக்கென்று தேவன் ஒரு இடத்தை உண்டாக்கியிருக்கிறார். இந்த இடத்தில் மாத்திரமே அது விளைவுள்ளதாக இருக்கிறது. இது அநேக இடங்களில் வைக்கக்கூடும், ஆனால் ஒரு இடத்தில் மாத்திரமே விதைக்கப்படுகிறது. விதைக்கப்படும் இடத்தில் விளை உள்ளதாக இருக்கிறது. உங்களுடைய கண்ணீரும் இந்த குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரமே விதைக்கப்படுகிறது, அந்த இடத்தில் மாத்திரமே விளை உள்ளதாக இருக்கிறது, பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. கண்களை மூடி ஜபிக்கலாமா? பரலோக பிதாவை நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கைகள், நாங்கள் வாழும் நாட்கள் கண்ணீர் உள்ள நாட்களாக இருந்தாலும் இன்றைக்கு என் கண்ணீருக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறீர். அந்த இடம் விளைவு உள்ளதும் பிரயோஜனம் உள்ளதும் பலனாய் முடிகிற இடமாக இருப்பதினால் இன்று காலை நேரத்தில் அந்த இடத்துக்கு நாங்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஏசுன் முழு ஜபம் கேளும் பிதாவே, ஆமேன். டிம் கெல்லர் என்ற தெய்வ பண்டிதர், வேத ஊழிய தெய்வ ஊழியக்காரர், அருமையான தேவதாசன், அவர் ஒரு புஸ்தகத்தை குறித்து சொல்கிறார். அந்த புஸ்தகத்தின் தலைப்பு என்னவென்றால், டைட்டில் என்னவென்றால், டோன்ட் வேஸ்ட் யோர் டியர்ஸ், உங்களுடைய கண்ணீர்களை வீணாக்கி விடாதீர்கள், உங்கள் கண்ணீர்களை வீணாக்கி விடாதீர்கள். அப்போ நம்முடைய கண்ணீர்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நம்ம பார்த்ததை போல நம்ம கண்ணீரை அநேக இடங்களில் நம்ம செலவழிக்கலாம், அநேக இடங்களுக்கு அது இடத்தை கண்டுபிடிக்கலாம் நம் கண்ணீருக்கு, ஆனால் ஒரு இடத்தில் மாத்திரமே அது விளை உள்ளதாக இருக்கிறது, ஒரு இடத்தில் மாத்திரமே அது விதைக்கப்படுகிறதா இருக்கிறது. நம்ம கண்ணீர்களை அப்போது நாம் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புஸ்தக தலைப்பை போல நம்மளுடைய வேதனையை வீணாக்கி கூட நம்மளுடைய கண்ணீரை நம்ம வீணாக்கி விடக்கூடாது. டோன்ட் வேஸ்ட் யோர் டியர்ஸ், லேர்ன் டு சோ யோர் டியர்ஸ். நம்முடைய கண்ணீரை விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இந்த விதையை விதைக்க நம்ம ஆரம்பிப்போம் என்றால், இந்த ஒரு பலன், ஒரே ஒரு கேஜி இந்த ஆவகாடோ ஏறக்குறைய 1000 ரூபாய்க்கு மேலே ஆகுறதுங்க. அதுபோல நம்முடைய கண்ணீரை நம்ம விதைக்க கற்றுக்கொள்வோம் என்றால் அதுக்கு பலன் உண்டு. அதனால் நம்ம இன்றைக்கு வாழ்க்கைகள் மாறும்படி கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அதுக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு தாயாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்திரீ, அவள் மனம் உடைந்திருந்தால் அவள் வாழ்க்கை கண்ணீர் நிறைந்ததாயிருந்தது. அவள் ஜபங்களுக்கு உத்தரவு பெறாததை போல் காணப்பட்டு இருந்தது. அவள் மனம் கிளேசம் உள்ளவளாயிருந்தாள். ஆனால் இந்த ஸ்திரீயோ அவளுடைய கண்ணீரை விதைத்தால், விதைத்ததினால் அவளுடைய வாழ்க்கை
பூத்தது, அவள் வாழ்க்கை கனி தந்தது, அவள் வாழ்க்கை சாட்சியாய் மாறினது. இந்த ஸ்திரீ என்னுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கு முன்பாக அவளுடைய ஜபத்தை நம்ம கேட்போம். 1 சாமுவேல் 2:1-2 நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 2:1-2. அப்போது அன்னாள் ஜபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பயங்கர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல் ஒரு கல்மனையும் இல்லை. என்ன அருமையான ஒரு ஜபத்தை ஜபிக்கிறாள் பாருங்கள். என் இதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று அவள் சொல்கிறாள். My heart rejoices in the Lord. ஆனால் ஒரு காரியம் மறந்துடாதீர்கள், அநேகருடைய வாழ்க்கையுடைய களி கூறுதல் நீங்கள் பார்க்கும் போது, ஐயோ அவர்களைப் போல என் வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்குமே, நலமா இருக்குமே என்று யோசிக்கும் நாம் சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். அவர்களுடைய வாழ்க்கை அப்படி ஆரம்பிக்கவில்லை. Their life did not start that way. Their life did not start in rejoicing. களி கூறுதல் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை. இந்த 2 அதிகாரத்துக்கு முன்பாக ஒரு அதிகாரம் இருக்கிறது. அநேக நேரங்களில் அநேகருடைய வாழ்க்கையை காணும் போது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பின் சிங்காசனத்தின் அதிகாரத்துக்கு முன்பாக சிறைச்சால் என்ற ஒரு அதிகாரம் இருந்தது, பள்ளத்தாக்கு என்ற ஒரு அதிகாரம் இருந்தது. தாவீதுக்கு மகிமையின் அதிகாரத்துக்கு முன்பாக பள்ளத்தாக்கு என்ற ஒரு அதிகாரம் இருந்தது. இன்னைக்கு சில நேரங்கள் there are some chapters of pain that we overlook and look at the chapters of glory alone. மகிமையின் அதிகாரங்களை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம், ஆனா மறந்து விடுகிறோம் இவனுடைய வாழ்க்கை இப்படி ஆரம்பிக்கவில்லை. அப்போ அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக இன்னொரு அதிகாரம் இருந்தது. 1 சாமுவேல் 1:1 வரும் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், எல்கானா என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் ராமா என்ற இடத்தில் இருக்கிறார். அவர் அங்கே பிறந்தவராக இருக்கிறார். இந்த இடத்துல இருந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள் உண்டு. முதலாவது மனைவி பேர் அன்னாள், 2வது மனைவியின் பேர் பிணைனா என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவளுடைய அவங்களுடைய நாமத்துடைய அர்த்தங்களை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். எல்கானா என்றால் கர்த்தரால் படைக்கப்பட்டவர், created by God. God created. மன்னிக்கினும், God created. 2வது, அன்னால் என்றால் favor or grace. கிருபை இல்லை என்றால் தயவு, கிருபை என்று அர்த்தமாகும். பெனைனா என்றால் ரூபி, ரூபி ப்ரெஷஸ் ஸ்டோன், விலையுறுந்த கல் என்று பார்க்கிறோம். இவர்கள் எங்கே போவார்களாம்? ஷைலோவுக்கு போவார்களாம், சிலோவுக்கு போவார்களாம், கர்த்தருடைய சமூகத்துக்கு. இதை காணும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னவென்றால், நீங்கள் அதிகாரத்தை தொடங்கும் போது 1வது வசனம் there was a certain man என்று ஆரம்பிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மனிதன் இருந்தார்னு ஆரம்பிக்கிறது. என்ன அருமையான காரியம் என்றால், நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் 2வது வசனம் வரும்போது அந்த அதிகாரமும் அப்படி தான், அந்த பகுதியும் அப்படி தான் ஆரம்பிக்கிறது. There was a certain man என்று 1 சாமுவேல் 1:1 வாசிக்கிறோம். அதே போல் நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் 2வது வசனம் அப்படியே தான் ஆரம்பிக்கிறது. There was a certain man. இது ஒரு அருமையான கம்பாரிசனை பார்க்கிறோம், ஒரு ஒப்புவிப்பை பார்ப்பீர்கள். There is a comparison over here. யாருக்கு கம்பாரிசன் என்றால், சாமுவேலுக்கும் சிம்சனுக்கும் ஒரு கம்பாரிசன் நீங்கள் காண்பீர்கள். ரெண்டு பேரும் இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ரெண்டு பேரும் இஸ்ரவேலை பிலிஸ்தியர்கள் மேல் நியாயம் செய்யும்படியும் அதிகாரம் செய்யும்படியும் யுத்தத்தில் அவர்கள் பிரயோஜனம் அடைந்தார்கள். ரெண்டு பேரும் நாசிரியர்களாக இருந்தார்கள். They were Nazarites. ரெண்டு பேருக்கு ஒரு அருமையான ஒப்பனையை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்றைக்கு. ஆனால் நம்மளுடைய மறுபடியும் அந்த நாமத்தின் அர்த்தங்களுக்கு வரலாம். எல்கானா என்றால் God created, கர்த்தரால் படைக்கப்பட்டவர். அன்னால் என்றால் ஃபேவர், தேவனுடைய தயவு. பெனினா என்றால் முத்து, இல்லை என்றால் ரூபி. இவர்கள் எங்கே போவார்கள் என்றால் ஷைலோவுக்கு போவார்களாம். ஷைலோவ் என்றால் தேவனுடைய இடமா இருக்கிறது. இந்த ஷைலோவை நீங்கள் பார்க்கும் போது, இந்த ஷைலோவ் என்ற இடம், அந்த பேர் 32 தடவை பழைய ஏற்பாட்டில் பிரயோஜனம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆனால் 32 தடவை பிரயோஜனம் செய்யப்பட்டாலும் 2 விதத்தில் பிரயோஜனம் செய்யப்பட்டிருக்கிறது. 1, அது இடமாய் அழைக்கப்பட்டிருக்கிறது, இடமாய் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2வது, வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கும் போது, யூதாவை குறிப்பிட்ட விதத்தில் அவர் மரண படுக்கையிலிருந்து ஆசீர்வதிக்கும் போது இப்படியாய் சொல்கிறார், the scepter shall not depart from Judah nor the ruler's staff from between his feet until Shiloh comes. Shiloh வருகிற வரையிலும் அதிகாரம் யூதாவை விட்டு போகாது என்று சொல்லி
அவர் சொல்கிறார். அப்போ இந்த சைலோ, இந்த இந்த சைலோ என்றால் டு பி அட் ஈஸ், இலை பாறுதலில் இருப்பது, இல்லை என்றால் இலை சமாதானத்தை தருகிறவர், பீஸ் கிவர் என்று சொல்லி அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இது எதை குறித்து பேசுகிறதா இருக்கிறது? இவர் அநேக வாக்குவாதங்கள் இதை குறித்து இருந்தாலும் த ரைட்ஃபுல் மெஸ்ஸாயா, இவர் தான் நியாயமான மேசியா, இல்லை என்றால் நீதியின் மேசியா என்று சொல்லி எசேக்கியேல் புஸ்தகத்தில் 21 அதிகாரத்தில் 27 வசனத்திலையும் ஆதியாகம் 49 அதிகாரத்தில் 10 வசனத்திலையும் ஆதாரமாய் பார்க்கிறோம். இப்போ ஷைலோ என்றால் to be the peace giver, சமாதானத்தை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர், peace giver, இலை பாறுதலில் இருப்பது என்று காண்கிறதா இருக்கிறது. இப்போ இப்பொழுது இந்த பேர்களை பார்க்கும் போது இவைகளெல்லாம் கண்ட பிறகு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எல்கானா என்றால் தேவனால் படைக்கப்பட்டவர், God created. இன்றைக்கு அன்னால் என்றால் கிருபை, கிருபை, grace. பெனைனா என்றால் முத்து. ஆனால் கவனிங்கள், இன்றைக்கு அன்னாள் என்றால் கிருபை, அவர் குடும்பத்தால் அவர் சகலத்தி அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவள் என்னவா இருக்கிறாள்? முத்தா இருக்கிறாள். பெனைனா என்றால் முத்து. ஆனால் யார் முத்தா இருக்க வேண்டியதா இருந்ததோ, யார் ஒரு ஒரு பொக்கிஷமா இருக்க வேண்டியதோ, அவர்களே வேதனையின் காரணமாய் மாறுகிறார்கள். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த சகலத்தி, இந்த இரண்டாவது மனைவி, இந்த மனைவி தான் இன்னைக்கு அன்னாளை, அன்னாளுக்கு பிள்ளை இல்லாத நிலையில் அவளை மறுபடியும் மறுபடியும் அவள் மனதை உடைத்து பரியாசம் செய்து அவளை துக்கிக்க வைத்து அவளை கதற செய்கிறவளா இருக்கிறாள். முத்தாய் இருக்க வேண்டியவள், ரூபியை போல் இருக்க வேண்டியவள், பேளை போல் இருக்க வேண்டியவள், வெளியுறந்தவளா இருக்க வேண்டியவள், அவளோ இன்றைக்கு வேதனையின் காரணமாய் இருக்கிறாள். அநேக நேரங்கள், சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். யாரை நம்ம நம்பியிருந்தோமோ, யார் நமக்கு முத்தை போல் இருக்க வேண்டியதோ, யார் நமக்கு ஆறுதலாக இருக்க வேண்டியமோ, யார் நமக்கு துணையாக இருக்க வேண்டியதோ, யார் நமக்கு நம்மளுடைய அன்பு அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டியதோ, யார் நமக்கு கூட இருக்கிறவர்களாய் குடும்பத்தாராக இருக்க வேண்டியவர்களோ, அவர்களே நம்முடைய வேதனையின் காரணமாக இருக்கலாம். இன்னும் ஆனால் இன்னொரு அருமையான காரியம் என்னவென்றால், எல்கானா என்றால் காட் கிரியேட்டட், தேவன் படைத்தார். ஆனால் அதே அதிகாரத்தை நீங்கள் வாசித்து கொண்டு வரும்போது நீங்கள் பார்ப்பீர்கள், பட் டு ஹானா 5 வசனம், but to Hannah he gave double portion because he loved her and the Lord closed her womb. 5th vasana solugirade elkana endral devan padaitar ana 5th vasana annaluke avanudi purushan avale nesithadanaala rendu pagadi kudukkar bali selathu pomodana yen devan thanudi garbathai avarudi garbathai adaitirundar padaikum devan elkana God created devan padaitar ana 5th vasathile annaludi vaalkil கர்ப்பத்தை அடைத்தார். ஆனால் இன்றைக்கு நம்ம சில நேரங்கள் தேவனுடைய செயல்களை நம்ம கிரகிக்க முடியாத போது, புரிந்து கொள்ள முடியாத நேரத்தில், நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் முத்தும் துணையாக இருக்க வேண்டியவர்கள், நம்முடைய அன்பு கூற வேண்டியவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள், அவர்கள் நம்முடைய வேதனையின் காரணமாய், நம்முடைய கண்ணீரின் காரணமாய், நம்ம மன உடைவின் காரணமாய் இருக்கும் போது, என் கண்ணீரை நான் எங்கே வைப்பேன், எங்கே கொண்டு போவேன் என்று நம்ம தவிக்கும் நேரத்தில் ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சில நேரங்கள் நம்முடைய கண்ணீரை நம்ம சொந்த புருஷன் புரிந்து கொள்ள முடியாது, சொந்த குடும்பத்தார் அறிந்து கொள்ள முடியாது, சொந்த நண்பர்கள் கண்டு கொள்ளாது இருப்பார்கள், சமுதாயத்துக்கு பரியாசமாக இருக்கும். எங்கே வைப்பேன் என்று யோசிக்கும் நேரத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் எங்கே கொண்டு போனார்கள் என்றால் ஷைலோவுக்கு அவள் கண்ணீரை கொண்டு போனாள். தேவனை ஆராதிக்கு போகும்போது வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள், 1 அதிகாரத்தில் அன்னாலோ போய் கர்த்தர் சமூகத்தில் ஷைலோவில் சமாதானத்தை தருகிறவர், மேசியா வாக்குத்தத்தமானவர் இடத்துல போய் அவர் கண்ணீரை விதைத்தாள், தேவ சமூகத்தில் விதைத்தாள். தேவ ஜனமே, இந்த 1 அதிகாரத்தை வாசிக்கும் போது நீங்கள் பார்ப்பீர்கள், தன்னுடைய புருஷன் புரிந்து கொள்ளவில்லை, ஆசாரியனா இருக்கிற தேவ ஊழியக்காரனா இருக்கிற ஏழி நினைக்கிறாள், அவள் வெறித்திருக்கிறாள், குடித்து வெறித்திருக்கிறார் என்று நினைக்கிறாள். அப்ப புருஷன் புரிந்து கொள்ள முடியவில்லை, தேவ ஊழியக்காரர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. பொக்கிஷமா இருக்க வேண்டிய சகலத்தை ரூபியை போல் இருக்க வேண்டியவள் அவள் கண்ணீரின் காரணமாக இருக்கிறாள். புருஷன் சொல்கிறார், நீ ஏன் அழுகிறாய், நான் உனக்கு 10 பிள்ளைகளுக்கு ஈடா இல்லையோ. ஆனால் அவருக்கு அவளுடைய இதயத்தின் தவிப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் ஷைலோ டு பி அட் ஈஸ், இலைப்பாறுதல் இடம், இட் மீன்ஸ் சம்திங் லைக் பீஸ் கிவர், சமாதானத்தை தருகிறவர், அந்த இடத்துக்கு போய் அவள் கண்ணீரை அவள் விதைக்கிறாள். கர்த்தர் சமூகத்தில் அவள் விதைக்கிறாள், விதைக்கும் நேரத்தில் அதனுடைய விளைவை அவள் பார்க்கிறாள்.
சமாதானத்தை தருகிறவர், த பீஸ் கிவர். அந்த இடத்துல வந்து அவள் என்ன செய்கிறாளாம், ஒன்னு செம்மையில் 1:10 வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, பாருங்கள் என்ன செய்கிறாளாம், மனம் கசந்து கதறி கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் செய்கிறவளாயிருக்கிறாள். கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் செய்கிறவளாயிருக்கிறாள். மறுபடியும் அதே அதிகாரத்தில் வாசிங்கள், 15:16 வாசிங்கள் பாருங்கள். தேவ ஆசாரியன் கூட அவளை குறித்து புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளுடைய வேதனை, அவள் மன கிளேசத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் கண்ணீருக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்க முடியவில்லை. மனுஷனிடத்தில் அவள் கண்ணீருக்கு இடம் இல்லை. புருஷன் புரிந்து கொள்ளவில்லை. தேவ ஆசாரியன் அறிந்து கொள்ளவில்லை. குடும்பத்தால் சகலத்தி அவளுடைய பரியாச அவளுக்கு மாறினது. ஒருவரும் கிரகிக்க முடியாத நேரத்தில் அவள் என்ன செய்கிறாள், 15:16 வாசிங்கள். அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படியில்லை என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியால் பேலியாளின் மகளாய் என்னாதேயும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால், Here out of my great anguish and grief, இது சாதாரணமான வேதனை இல்ல, great anguish and grief. இந்த இடத்தில் அவள் கர்த்தர் சமூகத்தில் வந்து அவள் கண்ணீரை ஊற்றுகிறாள், விதைக்கிறாள். உன் கண்ணீருக்கு அநேக இடங்கள் உண்டு, ஆனால் ஒரு இடம் மாத்திரமே விளைவு உள்ள இடமா இருக்கிறது, பலன் உள்ள இடமா இருக்கிறது, உங்க வாழ்க்கை பூக்க செய்கிற இடமா இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் எனக்கு இது நடந்தது? ஏன் என் கதை இப்படியா இருக்கிறது? ஏன் என் வாழ்க்கையில் இந்த வேதனை உண்டாகி கொண்டிருக்கிறது? ஒருவரும் புரிந்து கொள்ள முடியவில்லையே. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் டிப்ரெஷன் உண்டாகிறது. டிப்ரெஷன் எப்படி தெரியுங்களா, உதாரணம் தருவேன் என்றால், டிப்ரெஷன் பிளாட்ஃபார்மை விடாத ட்ரெயினை போல் இருக்கிறது. வாழ்க்கை ட்ரெயினை போல் ஓடிக்கொண்டே இருந்தது, ஆனால் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்தது. ஆனால் இப்போ அந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த பிளாட்ஃபார்மை ட்ரெயின் விடமாட்டுகிறது. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தாரை இழக்கும் போது, நம்ம எதிர்பார்த்ததை இழக்கும் போது, பிள்ளைகளை இழக்கும் போது, வாக்குத்தத்தம் அடையாத போனதை போல் காணப்படும் போது, உத்தரவுக்கு பதில் வராததை போல காணப்படும் போது, ஜனங்கள் நம்மளோடு நின்று கதறலாம், அவர் நம்மளோட கண்ணீர் விடுகலாம், அவர் நம்மளோடு நிற்கலாம், ஆனால் அவர்கள் வாழ்க்கை என்று ட்ரெயின் கடந்து போய்விட்டது, பிளாட்ஃபார்மை விட்டது. ஆனால் முயற்சி செய்த பிறகும் இந்த பிளாட்ஃபார்மை நம்மளால விட முடியவில்லை, இந்த வேதனையை விட முடியல. அது பேரும் தான் டிப்ரெஷனா இருக்கிறது. ஏன் அந்த சம்பவத்தை தாண்டி நம்மளால போக முடியவில்லை? அப்படிப்பட்ட நேரங்களில் ஏன் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் நான் சொல்லுகிறேன், பாருங்க, அந்த பிளாட்ஃபார்முக்கு தேவன் அருகே வருகிறவரா இருக்கிறார். The Lord is close to those who are broken hearted என்று சங்கீதம் சொல்கிறது. இருதயம் உடைந்து உள்ளவர்களுக்கு தேவன் அருகே இருக்கிறார் என்று சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. அந்த பிளாட்ஃபார்முக்கு கர்த்தர் வருகிறவரா இருக்கிறார். உங்க கண்ணீர்கள் அந்த நேரத்துக்கு, அந்த நேரத்தில் வீணாக்கி விடாதீர்கள். அவள் கர்த்தர் சமூகத்தில் விதைத்ததை போல நாமும் விதைக்கிறவர்களாயிருப்போம். இன்றைக்கு 2 வரும்போது அருமையாக 1 விட்டு நேராக 2 வருவீர்கள் என்றால், நீங்களும் நானும் சொல்லுவோம், அன்னாளுடைய வாழ்க்கையை போல என் வாழ்க்கை இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், என் கதை இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், என்னுடைய கதை இப்படி இருந்தா எவ்வளவு மகிமையா இருக்கும். ஆனா மறந்துடாதீங்க, 2 முன்பாக ஒரு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தில் அவள் மனம் கிளேசம் உள்ளவளாய், கதறுகிறவளாய், கண்ணீர் உள்ளவளாய், இருதயம் உடைந்தவளாய், அவள் கண்ணீரை ஒருவரும் அறியாத புரியாத கண்டுகொள்ளாத நிலையில் இருந்தவளாய், கண்ணீரை எங்கே கொண்டு போய் வைப்பேன், இடமெங்கே என்று தேடுகிறவளாய் அவள் இருந்தவளாய் இருந்தால், ஆனால் அவள் கண்ணீருக்கு ஒரு இடத்தை கண்டுபிடித்தால், இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன், ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அதனுடைய முதல் பேஜ் என்னவென்றால் இன்ட்ரோடக்ஷன் பேஜ், அறிமுக பேஜ் என்று சொல்வார்கள். இன்றைக்கு உங்களுடைய கதை அந்த இன்ட்ரோடக்ஷன் பேஜில் தான் இருக்கலாம். அன்னாலை போல அந்த முதல் அதிகாரத்தில் தான் இருக்கலாம். கண்ணீரின் கதையா இருக்கலாம். இல்லை என்றால் பாதி தூரத்தில் இருந்து நீங்கள் இன்னும் கதறிக்கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டேனே, இவ்வளவு வயது ஆயிருச்சு, 50, 40, 30, 60 ஆயிடு, இன்னும் கதறிக்கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை முடிவின் நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறதே, நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். ஆனால் மறந்துடாதீர்கள், இந்த புத்தகத்துக்கு இன்னும் கடைசி பேஜ் இன்னும் வரவில்லை. இன்னும் கடைசி பேஜுக்கு நீங்கள் இன்னும் வரவில்லை. உங்க கதையை ஆரம்பித்த தேவன் எல் கானா என்றால் God created, கர்த்தர் ஆரம்பித்தார், கர்த்தர் எழுந்துகிறவராயிருக்கிறார்,
கர்த்தர் படைத்தார். இன்னும் உங்கள் வாழ்க்கையை படைத்த தேவன், ஆரம்பித்த தேவன், கதையை எழுத தொடங்கின தேவன் இன்னும் கடைசி பேஜுக்கு இன்னும் வரவில்லை. உங்கள் வாழ்க்கையை எழுதுகிற ஆசிரியர் அவர் மகத்துவமான கதைகளை எழுதியிருக்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 11 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ராகா விபச்சாரி அவள் வாழ்க்கையின் கதை எப்படி ஆரம்பித்தது, எப்படி முடிகிறது என்று. தாவீதின் கதையை வாசித்து பாருங்கள், அவன் வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது, எப்படி முடிகிறது என்று. யோபின் கதையை வாசித்து பாருங்கள், அவன் கதையின் மத்தியம் எப்படி இருக்கிறது ஆனா எப்படி முடிகிறது என்று. யோசேப்பின் கதையை வாசித்து பாருங்கள், அவன் கதை எப்படி போனது, எப்படி முடிந்தது என்று. உங்க தேவ ஜனமே, இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கதை இன்னும் முடியவில்லை. உங்க கதையை எழுதுகிற தேவன் இன்னும் அவர் கரத்தில் பேனாவை வைத்து எழுதி கொண்டிருப்பதினால உங்க கண்ணீரை வீணாக்கி விடாதீர்கள். சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது, உங்க கண்ணீரெல்லாம் துருத்தியில் பிடித்து வைக்கும் இடம் அவர் சமூகம் மாத்திரமே. உங்கள் கண்ணீரெல்லாம் சுருளில் எழுதி வைக்கும் இடம் அவர் சமூகம் மாத்திரமே. ஷைலோ உங்களுடைய இடமா இருக்கிறது. உங்கள் கண்ணீரை வீணாக்கி விடாதீர்கள். டூ நாட் வேஸ்ட் யோர் டியர்ஸ். உங்கள் கண்ணீரை கர்த்தர் சமூகத்தில் விதையுங்கள். இடமில்லாத இடத்தில், நேரத்தில், புரிந்து கொள்ளாத நேரத்தில் கர்த்தர் சமூகத்தில் விதைப்போம் என்றால் உங்கள் வாழ்க்கை பூக்கும், உங்கள் வாழ்க்கை சாட்சியாய் மாறும். நீங்களும் நானும் 1 Samuel 2:1-2 நம்முடைய கதையாய் முடியும். நாம் சொல்லுவோம், கர்த்தருக்குள் நின் இதயம் களி கூறுகிறது என்று. கர்த்தர் இதை செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்ணீர்களை விதைக்க கற்றுக்கொள்வோமாக. உங்கள் கதை வீண் போவதில்லை. Your story will not be wasted. 1 Samuel 1:18 என்ன சொல்கிறது கவனிங்கள். அப்போது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வேத பண்டிதர் மறுபடியும் டிம் கெல்லர் இப்படியாய் சொல்கிறார், தேர் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஜாய் தட் கம்ஸ் ஃப்ரம் அவாய்டிங் டியர்ஸ் பட் தேர் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஜாய் தட் கம்ஸ் த்ரூ டியர்ஸ் அண்ட் தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஜாய் தட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். தமிழில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு விதமான சந்தோஷம் உண்டு. இந்த சந்தோஷம் கண்ணீர்களை தவத்ததினால், அதை சுற்றி போனதினால், அதை அவாய்ட் செய்ததினால் உண்டான சந்தோஷம். ஆனால் இரண்டாவது ஒரு சந்தோஷம் உண்டு. இந்த சந்தோஷம் கண்ணீரின் வழியாக வந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் தான் வாழ்க்கையை மாற்றுகிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் தான் சாட்சியின் சந்தோஷம். இந்த சந்தோஷம் தான் தேவனை மகிமைப்படுத்தும் சந்தோஷம். நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. இந்த சந்தோஷம் ரட்டில் ஆரம்பித்து துதியின் ஆடையாய் மாறினது. இந்த துதியின் ஆடை துதியின் ஆடையாக ஆரம்பிக்கவில்லை, ரட்டு உடுத்துதலில் ஆரம்பித்து துதியின் ஆடையாய் முடிந்தது. இந்த சந்தோஷம், இந்த மேன்மை சாம்பலில் தொடங்கி சிங்காரமாய் முடிந்தது. இந்த சிங்காரம் சிங்காரமாய் ஆரம்பிக்கவில்லை, சாம்பலில் ஆரம்பித்து சிங்காரமாய் முடிந்தது. இந்த சிங்காசனம் சிங்காசனத்தில் ஆரம்பிக்கவில்லை, இந்த சிங்காசனம் சிறைச்சாலையும் தாழ்வில் ஆரம்பித்து சிங்காசனத்தில் முடிந்தது. இந்த சந்தோஷம் கர்த்தரில் களி கூறுகிறேன் என்று அன்னால் சொல்லவில்லையோ, இந்த சந்தோஷம் சந்தோஷமாய் ஆரம்பிக்கவில்லை, கண்ணீரில் ஆரம்பித்தது, ஆனால் சந்தோஷமாய் முடிந்தது. இப்படிப்பட்ட சந்தோஷம்தான் வாழ்க்கையை மாற்றும் சந்தோஷம். இப்படிப்பட்ட சந்தோஷம்தான் சாமுவேல்களை பெற்றெடுக்கும் சந்தோஷம். இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் தான் கர்த்தரை மகிமைப்படுத்தும் சந்தோஷம். கண்ணீரை விதையுங்கள், சாமுவேலை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டேன், அதலால் இவனுடைய பேர் சாமுவேல். கர்த்தர் அப்படியாய் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.